வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நமக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகிறது, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இரவு நேரங்களில் தொடர்ந்து உறங்காமல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது இறுதியில் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும், என்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மொத்த தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமல் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதோடு கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 2.5 கிராம் புரோட்டீன், அந்த புரதத்தை உங்களுக்கு இந்த பாதாம் பருப்பு வழங்கும். இது உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய கண்களை பாதுகாக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தோட நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அளிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாஸ்பரஸ் வந்து பாதாம் பருப்புகளில் இருக்குது. ஸோ இந்த பாஸ்பரஸ் சத்து நம்முடைய நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும், குறிப்பாக கண் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும், மங்களான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் ஒரு 10-15 பாதாம் பருப்பு அல்லது உங்களுக்கு தேவையான அளவு 5-8 பாதாம் பருப்போ நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதை நீங்கள் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு விரைவாக கண் பார்வை கூர்மையடைய ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. விட்டமின் ஏ சத்து ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை எடுத்துக்கொள்வதில் குறிப்பாக நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது தவிர விட்டமின் ஏவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டில் இந்த பீட்டா கரோட்டின் மாறும். இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. கேரட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே என்ன பண்ண முடினாலும் அல்லது மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாவுளர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறிஞ்சிருக்காங்க. அதனால் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய கேரட்டை நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாவுளர் நிறமியினுடைய அடர்த்தியை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்படும். மாவுளர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்கள் முன்னாடியே குறைச்சிக்கலாம். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு மிக மிகவும் ஆரோக்கியம். மருத்துவ குறிப்புகளின்படி எந்த ஒரு உணவையும் நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது செரிமானத்திற்கும் நல்லது, உங்களுடைய உடலுக்கும் பலவிதமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். அந்த வகையில் கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றது நல்லது. வேண்டுமென்றால் நீங்கள் கேரட்டை பச்சையாகவும் எடுத்துக்கலாம். கேரட் ஜூஸும் வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடிக்கடி கேரட் ஜூஸ் கூட குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். பொதுவாக கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் கே, மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் என்ற மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி இருக்குது. இது என்ன பண்ண முடியும்னா கண் சருமங்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை தடுத்து செல் சேதத்திலிருந்து உங்களுடைய கண் பார்வையை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குது. எனவே கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி இதையும் நீங்கள் பச்சை இலை காய்கறிகள் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே அந்த லிஸ்ட்டில் தான் வரும். இது கூடவே நீங்கள் சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள்
மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது வந்து இந்த சிட்ரஸ் பழங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி செய்யும். எனவே தொடர்ந்து சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் உங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை வந்து எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டு இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் எல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதை குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் உதவிகரமாக இருக்கும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்க உதவும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச் ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீனையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். இப்போ முட்டையை வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அதை பொடிமாஸ் வடிவில் எடுத்துக்கிறதோ, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறதோ, அல்லது ஆம்லெட் வடிவில், ஆஃப் ஆயில் வடிவில் முட்டையை வறுத்து பொறித்த உணவுகளோட சேர்க்கறது நல்லது கிடையாது. நீங்கள் வந்து முட்டையை ஆவியில் வேக வைத்த அவித்த முட்டைகள்னு சொல்லுவோம், அல்லது முட்டை குழம்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முறைகளில் முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்கள் வந்து முட்டையையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக அதை நீங்கள் கவனிச்சிருது நல்லது. நீங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் வராமல் என்று நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கண்களுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ உணவுகளை பொறுத்த மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்களில் வந்து கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண்களுடைய நலம் உங்களுக்கு மேம்படும். அதே போல் ஒரு சில வாழ்க்கை நடைமுறைகளையும் நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்வது நல்லது. இப்போ குறிப்பாக ஒரு நாளைக்கு மனிதனுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரமான 8 மணி நேரம் உறக்கம் நீங்கள் உறங்க வேண்டியது ரொம்ப அவசியம். இரவு நேரங்களில் செல்ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடாது. இரவு நேரங்களில் நீங்கள் ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டீங்க அப்படின்னா 6-8 மணி நேரமாவது ஆரோக்கியமான உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கணும். கண்களில் வறட்சி, எரிச்சல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படாமல் நலமோடு உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். எனவே தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். தூக்கத்தை போல தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். குறைந்தது நீங்கள் 3 லிட்டர் தண்ணீராவது ஒரு நாளைக்கு குடிக்கணும். அதுக்கு மேலேயும் உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். இது மேலே நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது உங்களுடைய உடல் வந்து நீரேற்றமாக இருக்கும். அப்போதான் உங்களுடைய உடலில் வறட்சி ஏற்படாது. எனவே கண்களும் வந்து வறட்சி ஏற்படாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்க தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து எப்போதுமே வந்து உங்களுடைய உடலை வறட்சி அடையாமல் பார்த்துக்கொள்வதற்கும் கண்களை வந்து நீங்கள் கூர்மையான பார்வையோட வறட்சி அடையாமல் இருக்கிறதுக்கு எரிச்சலெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் நீங்கள் வெளியில் வந்து செல்லும்போது கண்களை பாதுகாக்கிறதுக்கு கண் கண்ணாடிகள் அணிவதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வேகமாக நம்ம வந்து வாகனங்களில் செல்கிறோம் அப்படின்னா முகக்கவசங்கள், குறிப்பாக வந்து தலைக்கவசங்கள் நீங்கள் அணிஞ்சிக்கிறது. இப்போ தலைக்கவசங்கள்லேயே அந்த முன்னாடி கண்ணாடி இருக்க மாதிரியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் என்ன தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனாலும் அந்த காற்று வந்து உங்களுடைய கண்களில் பட்டு கண் எரிச்சல் ஏற்படுவதெல்லாம் அவங்க நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பல விதமான முறைகளில் உங்களுடைய கண் பார்வை கூர்மை அடைவதற்கு, கண் பார்வை முன்னாடியே தொய்வடையாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நடைமுறைகள் இந்த மாதிரி மேற்கொண்டுட்டீங்க, உணவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நலமோட கண் பார்வையை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.